पवित्रा। हाय अंकल। हाय पविकुटी, நீங்க எங்க இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? கலர் அடிச்சிட்டு இருக்கேன். வாவ், நல்லா இருக்கே. அம்மா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பா வரல. அப்பாவுக்கு காஞ்சிபுரத்துல கொஞ்சம் வேலை இருக்கா? அதனால அப்பா அங்க போயிருக்காரு. இங்க நீ தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாரா? அதனால தான் அங்கிள் நான் வந்திருக்கேன். உனக்கு கேக் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் எதுக்குடா குட்டி? ஏதாவது சாப்பிடலாம் தோணுச்சு, நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. சரி, இருக்கட்டும், கேக் சாப்பிடுறியா? நல்லா இருக்கா? வெரி குட். வாவ், ரொம்ப நல்லா போட்டிருக்கியே. கலரிங் கூட நல்லா பண்ணிருக்க. எங்க அப்பா இதை விட அழகா பண்ணுவாங்க. அப்படியா? அவன் இத பத்தி எங்கிட்ட சொல்லலையே. எங்க அப்பா வரைஞ்ச படம்லாம் மேல நிறைய இருக்கு. அப்படியா? நான் அப்புறமா போய் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கேக் சாப்பிடு. சாப்பிடு. இந்தாங்க. தேங்க்யூ. You want? No thanks. பவித்ரா நைட்ல வீட்ல தனியா இருப்பா, அதுக்காக தான் காலையில காஞ்சிபுரம் வர மாட்டேன்னு சொன்னீங்களா? இல்ல, அது மட்டும் இல்ல, ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. சரி, முடிச்சிட்டு சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா வண்டி சட்டை போயிடுச்சு. ஆமா, உங்க வேலையும் கவனிச்சுக்கிட்டு எப்படி பவித்ராவையும் கவனிச்சுக்கிறீங்க? கஷ்டமா இல்ல? இல்ல, யூஷுவலா ஈவினிங்ல வீட்டுக்கு போயிடுவேன். இன்னைக்கு எதிர்பாராத விதமா எப்படி ஆயிடுச்சு? கவலைப்படாதீங்க, ராஜாவ கூட இருக்காரு. மத்தவங்களை விட ராஜாவில நல்லா பாத்துப்பாரு. இல்ல, ராஜ் நல்லா பாத்துப்பான். யூஸ்வலா வீட்டுல இருந்துருவேனா? நான் இல்லைனா கொஞ்சம் அன்இசியா ஃபீல் பண்ணுவாதான். என் பாலா, நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க. பவித்ரா கிட்ட அவ அம்மா எங்கேன்னு கேட்டப்போ சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. கேக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாவம். உங்க வைஃப் எப்படி இருந்தாங்க? பவிக்கு பால் ரெடி. அரைஞ்சது போதும். நல்லா இருக்கே. இத வச்சுட்டு பாலை கொஞ்சம் குடிப்பாப்போ. மெதுவா பார்த்து குடி. நல்லா இருக்கா? இந்த போதுமா? ஏன் வைஃப் சாகல? ஆனா அவ உயிரோட இருக்காள இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சொல்ற, அங்கிள் எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. கதை வேணுமா?
ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்ததா. அந்த காட்டுல என்னாச்சுன்னா ஒரு நரி இருந்ததா. ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுதான் காட்டுல. கேக்குறியா? மழை பெஞ்சுதான். அந்த மழையில நிறைய தண்ணி எல்லாம் வந்து அங்க இருக்கிற எல்லா கிணறு குளம் எல்லாம் ரொம்ப இடிச்சான். இந்த நரி என்ன செஞ்சுச்சா, அப்படியே ஓடி ஓடி வந்து அங்க இருக்கிற கிணறுல தோபாரு விழுந்துச்சான். அப்புறம் என்னாச்சா, கிணத்துலேருந்து வெளியே வர முடியாம ரொம்ப தவிச்சுதான். அப்புறம் மழையெல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் வெயில் வந்த உடனே வெளியில வந்துச்சான். வெளியில வந்து பார்த்தா உடம்பெல்லாம் பச்சையா கிரீனா இருந்ததா. நீ கலர் போடுவ பாரு, கிரீனு. அது மாதிரி கிரீனா இருந்துச்சான். பார்த்த உடனே, ஆஹா, இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சா, அங்கிருந்து ஓடி போச்சா. சரி, கொஞ்சம் கண்ணை மூடி தூங்கிக்கோ. சரியா? இப்போ வந்துருவாங்கடா கண்ணா, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீ நல்லா தூங்கு, வந்தா நான் உன்னை எழுப்பி விடுறேன். ஓகே, நீ தூங்கு, டேடி வந்தா நான் உன்னை எழுப்பி விடுறேன். சார், ஒரு பிளாக் கலர் ஸ்கார்பியோ கார் ரிப்பேர்னு சொன்னாங்க. இந்த வண்டி தான், ஒரு நிமிஷம். என்ன சார் ஆச்சு? என்னன்னு தெரியல, நல்லா தான் வந்துட்டு இருந்தான், திடீர்னு ஃபியூல் அடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க தான் பார்க்கணும். சரி சார், நான் பார்த்துறேன் சார், நான் பார்த்துறேன், நீங்க போங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் பேசிக்காக அவள் ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்தவள், நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தேன். அதை பற்றிலாம் அவள் எனக்கு யோசிச்சு பார்த்தது கூட கிடையாது. அவளோட தாட்லாம் என்றைக்குமே ஹையர் சொசைட்டி, ஆடம்பரமான வாழ்க்கை இதில் தான் இருந்துச்சு. அழகாக இருப்பா, அழகாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் தான் அழகாக இருக்குன்ற ஆணவம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப தப்பு. அது அவளுக்கு ரொம்ப அதிகம். எப்போவுமே அடுத்தவங்க அவளோட அழகை பாராட்டணும்னு எதிர்பார்ப்பா. இந்த மாதிரி சொன்ன இல்லை தான், அவள் கன்சீவானா? என் வாழ்க்கையிலேயே அதுதான் நான் சந்தோஷமாக இருந்த ஒரு கட்டம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்தேன், அவள் சந்தோஷமாக இல்லை. குழந்தை பெற்றுக்கிட்டா தான் அழகு கெட்டு போயிடும்னு அவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பார்த்து வரக்கூடாதம்மா. அப்படியாவது என் வயிற்றுல இருக்கிற கரு கலையட்டும். என்ன சொன்ன? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுதான் எனக்கு முதல் அடி. ஒரு நாள் டாக்டரை பார்க்கணும்னு சொன்னான். நான் கூட குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், எப்படி நல்லா பார்த்துக்கணும்னு கேட்கறதுக்காக தான் டாக்டரை பார்க்குறேன்னு நினச்சேன். ஆனால் அவன் எதுக்காக திரும்ப டாக்டர்கிட்ட போனா? டாக்டர், எப்படியாவது என் கனவு கழிச்சிருங்க டாக்டர். அதெல்லாம் முடியாதுமா, அதுக்கு நாள் கடந்து போச்சு. உன் கருவை கழிச்சா உன் உயிருக்கு தான் ஆபத்தாகும். அபார்ஷன் பண்றதுக்காக Thank you.
இருந்ததுனால டாக்டர் அபார்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவ யாரோ சொல்றதெல்லாம் கேட்டு கண்ட கண்ட மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு அவளை அபார்ஷன் பண்ணலாம்னு நினைச்சிட்டாங்க. ஏய், என்ன மாத்திரை போட்டு இருக்க? என் வயித்துல வளர்ற குழந்தைய கலைக்கிறதுக்காக. அதோட முடிவு என்ன தெரியுமா? பவித்ரா ஊனமா பிறந்ததுதான். ஆனா அவன் ஊனமா பிறந்ததுக்கு யார் தெரியுமா காரணம்? இவதான், இவதான் காரணம். ஆனா ஊனமா பிறந்த குழந்தைய பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிச்சு பவித்ரோட முகத்துல கூட முடிக்கலங்க. குழந்தை பசியில் அழுதுட்டு இருக்கல, பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே. அந்த ஊனமான குழந்தைனா தொட மாட்டேன், தொட மாட்டேன், தொட மாட்டேன். அது அப்படியே பசியால அழுது சாகட்டும். இவ என்ன தப்பு பண்ண? பச்சை குழந்தை இவ பண்ண தப்புனால இவ ஊனமா பிறந்திருக்கா. உலகத்துல எந்த குழந்தைக்கு இந்த நிலைமை வருமா வரலாமா? இதெல்லாம் கூட ஓகே, குழந்தைய வளர்க்க முடியாது, கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் சேர்த்துருக்குன்னு சொல்ற. தாம் பெத்த குழந்தைய ஒரு அநாத ஆசிரமத்தில் விட சொல்ற கல் மனசு தாயே நான் பார்த்ததே இல்லை. நானும் பார்த்தது இல்லைங்க சத்தியமா, நானும் பார்த்தது இல்லை. இதே கேள்வி நானும் அவளை கேட்டேன். அதுக்கு அவள் என்ன திரும்ப பதில் சொன்னா, இந்த சொசைட்டியில் அவளுக்கு பெரிய மரியாதை இருக்கான், அப்பர் கிளாஸ் தான். ஒரு ஊனமற்ற குழந்தையோட தாயின்னு சொன்னா அவளோட இமேஜ், அவளோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுமா? இந்த சொசைட்டியில் அவளுக்கு பெரிய மரியாதை இருக்கான், அப்பர் கிளாஸ் தான். ஒரு ஊனமற்ற குழந்தையோட தாயின்னு சொன்னா அவளோட இமேஜ், அவளோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுமா? அதுக்கப்புறம் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஐயும் கையுமா எங்க கிளம்பிட்ட? உங்களுக்கு நான் வேணுமா இல்லைன்னா உங்க குழந்தை வேணுமா? நான் தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு என் குழந்தை தான் வேணும். அதுக்கப்புறம் தான் அவள் ஒரு பெரிய முடிவு எடுத்தா. அன்னைக்குதான் அவளோட உண்மையான முகம் தெரிஞ்சது. அவ என்ன திரும்ப கேட்டா, உங்க சொத்து முழுக்க என் பேர்ல எழுதி கொடுங்க, நான் இங்க இருந்து போறேன். சொத்து எனக்கு சொத்து, பணம் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம், நான் எழுதி கொடுத்துட்டேன், போ போன்னு அனுப்பிட்டேன். 5 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு எதுவுமே தெரியல. அது என் கவலையும் கிடையாது. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், மறுபடியும் இந்த நிலைமைக்கு வந்தேன். இந்த 5 வருஷத்துல உங்க மனைவி எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்படலையா? எதுக்கு எதுக்கு இங்க தேடணும்? கட்டின புருஷன் முக்கியம் இல்லை, பெத்த குழந்தை முக்கியம் இல்லை. அவளுக்கு என்ன தகுதி இருக்கு, அவளை போய் நியாயத்துக்கு தேடணும். விட்டுட்டேன். சரி, எந்த அளவுக்கு வெறுத்திருக்கீங்க நீங்க, ஆனா உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும்னு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. எனக்கும் ராஜுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அன்னைக்கு சொன்னீங்களே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு, அவகிட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்கலாமே? அது அது முடியாதுங்க. ஏன்னா நான் தானே உங்களை காதலிச்சேன், அவங்க என்ன காதலிக்கலையே. என்னோட காதல் கூட அவங்க கிட்ட தெரியப்படுத்தல. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு
கல்யாணவராக போகுது. இந்த மாதிரி நேரத்தில் அவங்களோட வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அதான் டீசெண்டாக விலகிட்டேன். இல்லை பாலா, உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். இல்லைங்க, அவங்கள மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைக்கிறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. எனக்கு இப்போ கல்யாணம் அந்த பேச்சுக்கெல்லாம் சத்தியமா என் மைண்டில் இடமே இல்லை. இன்னொரு பொண்ணு சத்தியமா என் வாழ்க்கையில் இனிமேல் வரவே முடியாது. இப்போ என் வாழ்க்கையில் இருக்க ஒரே அர்த்தம் என்னோட பவிக்குட்டி. அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும், அவளுக்காக சம்பாதிக்கணும், அதுதாங்க என் வாழ்க்கையோட லட்சியம். வேற எதுவும் கிடையாது. யூ கிரேட் பாலா. சார் வண்டி ரெடி ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சா? ஆ, எவ்வளோ ஆச்சு? 500 ரூபாய் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே போலாம். போலாம் ப்ளீஸ்.